தமிழ் நண்பர்கள் எல்லாருக்குமே வணக்கம். இன்னைக்கு வீடியோல கொஞ்சம் சோகமான விஷயத்தை பத்தி தான் பார்க்க போறோம். இப்ப இருக்க நிறைய இளைஞர்கள் வந்து பாத்தீங்கன்னா தங்களோட திறமையை வந்து ப்ரூவ் பண்ணணும், தன்னோட ஆசையை வந்து நிறைவேற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்ட்ரீம் லெவலுக்கு கூட போயிட்டு இருக்காங்க. இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் நம்ம சொந்த ஊர்ல இருந்து லடாக் போறது, சொந்த ஊர்ல இருந்து வந்து கன்னியாகுமரி போறது, இல்ல காஷ்மீர் போறதுன்னு சொல்லிட்டு தங்களோட திறமைகளை வந்து உலகறிய செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குறிக்கோளை வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் இந்த மாதிரி டிராவலிங் வந்து பண்ணிட்டு இருக்காங்க. இதுல வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் இந்த மாதிரி லிப்ட் டிக்கெட் போறது, ஒரு சில வந்து பாத்தீங்கன்னா பைக்லயே போறது, ஒரு சில பேர் சைக்கிள்ல போறது, ஒரு சில பேர் நடந்து போறதுன்னு சொல்லிட்டு ஒரு தேசிய கொடியை மாறிட்டு நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா தங்களோட கனவுகளை நோக்கி போயிட்டு இருக்காங்க. நிறைய பேருக்கு நிறைய ஆசைகள் இருக்கப்போ ஒரு சிலருக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஆசைகளும் இருந்துட்டு இருக்கு. இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு சில நேரங்களில் விபரீதமா போகுது அப்படின்றது பத்தி இப்ப இந்த வீடியோ வந்து நான் ரெடி பண்றேன். இப்ப வந்து பாத்தீங்கன்னா திருவனந்தபுரத்தை சேர்ந்த அனாஸ் ஹஜீஸ் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஸ்கேட்டர், ஒரு ப்ரொஃபஷனல் ஸ்கேட்டர். இவர் வந்து பாத்தீங்கன்னா ஸ்கேட்டிங் பண்ணி நிறைய சாதனைகள் பண்ணிட்டு இருக்காரு. இவருக்குள்ள ஒரு ஆசை நம்ம வந்து கன்னியாகுமரியில இருந்து காஷ்மீர் வந்து ஸ்கேட்டிங் பண்ணியே போகணும் அப்படின்னு சொல்லிட்டு கடந்த 29ஆம் தேதி வந்து பாத்தீங்கன்னா தன்னோட பயணத்தை கன்னியாகுமரியில இருந்து தொடங்கியிருக்காரு. இவர் வந்து பாத்தீங்கன்னா மதுரை, ஹைதராபாத், அப்புறம் பெங்களூர்னு சொல்லிட்டு மத்திய பிரதேசம் சொல்லிட்டு ஹரியானா வரைக்கும் போயிட்டாரு. ஹரியானாவுக்கு வந்து பாத்தீங்கன்னா இப்ப ஒரு கொஞ்ச நாளைக்கு முன்னா ரீச் பண்ணிருக்காரு. ஹரியானால இருந்து இந்த காஷ்மீருக்கு போறது இன்னும் ஒரு 800 கிலோமீட்டர் கிட்ட தான் இருக்கு. இந்த ஒரு சந்தோஷமான விஷயத்த வந்து பாத்தீங்கன்னா அவங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து ஷேர் பண்ணிருக்காங்க. ஏன்னா அந்த மாதிரி ஹரியானா வந்துட்டேன், இன்னொரு 800 கிலோமீட்டர் போயிட்டுனா என்னோட அச்சீவ்மெண்ட் வந்து அச்சீவ் பண்ணிருவேன், என்னோட ரொம்ப நாள் ஒரு ஆசையை வந்து நிறைவேற்றிருவேன் அப்படின்னு சொல்லி அவங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் சொல்லியிருக்காரு. இதுல அவர் டிராவலிங் பண்ணிட்டு போறது வந்து பாத்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்கேட்டிங்லேயே தான் போயிருக்காரு. இதை வந்து பாத்தீங்கன்னா சோசியல் மீடியாலே வந்து பதிவேட்டிட்டு போயிருந்திருக்காரு. இந்த தகவல் வந்து பாத்தீங்கன்னா அவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் வந்து டெய்லி எங்க இருக்கு அப்படின்றது வந்து அப்டேட் பண்ணிட்டு போயிட்டு இருக்காரு. இந்த சூழ்நிலையில் சமீபத்தில் அவர் வந்து ஹரியானாவை கடந்துட்டேன்னு சொல்லி அவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஃபோன் பண்ணி சொன்னதுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அவர் டிராவல் பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு விபத்துல வந்து சிக்கி இறந்து போயிட்டாங்க அப்படின்ற ஒரு தகவல் அவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு வருது. ஸோ இதை வந்து பாத்தீங்கன்னா அங்கே ஹாஸ்பிட்டலில் அவங்க பேசி கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. இது வந்து பாத்தீங்கன்னா அவர் வந்து இறந்து போயிட்டாரு. ஒரு ப்ரொஃபஷனல் ஸ்கேட்டர் ஸ்கேட்டிங் பண்ணி தன்னோட சாதனையை வந்து நிரூபிக்கணும், தன்னோட முயற்சி மூலமா வந்து காஷ்மீர் வரைக்கும் போயிருந்து சொல்லி இலக்கு அடையறதுக்கு ரொம்ப ரொம்ப கம்மியான நேரத்திலேயே வந்து பாத்தீங்க அப்படின்னா அவரோட உயிர் வந்து பிரிஞ்சு போயிருக்குது. இவர் வந்து பாத்தீங்கன்னா ஸ்கேட்டிங் பண்ணிட்டு போயிட்டு இருக்கும் போது ஏதோ ஒரு விபத்து ஆயிடுச்சுன்னு சொல்றாங்க. பட் அது எந்த மாதிரியான விபத்து அப்படின்றது தெரியல. ஆனா அவரோட உயிர் வந்து பிரிஞ்சு போனது வந்து உண்மை அப்படின்ற மாதிரி சோசியல் மீடியால வந்து பரவிட்டு இருக்கு. இது வந்து பாத்தீங்கன்னா கேரளால நடந்தது. ஏன்னா அவர் வந்து கேரளாவை சேர்ந்ததுனால கேரளால இந்த விஷயம் வந்து பரபரப்பா பேசப்பட்டு இருக்கு. இவர் இந்த கன்னியாகுமரி இருந்து காஷ்மீர் போற விஷயம் வந்து பாத்தீங்கன்னா அங்க இருக்க லோக்கல் மீடியால கூட வந்துருந்துச்சு. சோ இவர் வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் உற்சாகப்படுத்திட்டு இருந்தாங்க. இதனால வந்து பாத்தீங்கன்னா அவர் இலக்கு அடைய போறது கிட்டக்கே வந்து பாத்தீங்கன்னா அவர் வந்து இறந்து போயிட்டாரு. இந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்த பசங்களும் வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் அந்த மாதிரி காஷ்மீர் போறது, லடாக் போறதுன்னு சொல்லிட்டு டிராவல் பண்ணிட்டு போறதுன்னு சொல்லிட்டு நிறைய பேர் ரிஸ்க் எடுத்து பண்ணிட்டு இருக்காங்க. சோ அவங்க யாரையும் போவேணா அப்படின்னு சொல்லவே இல்லை. இருந்தாலும் போகும்போது உங்களோட உடைமைகளையும் உயிரையும் வந்து பத்திரமா கொண்டு போய் சேருங்க அப்படின்றத நான் சொல்றேன். உங்களுக்கு நைட் டைம் டிராவலை வந்து முடிஞ்ச அளவுக்கு குறைச்சிக்கிறதுக்கு பாருங்க. நீங்க போறவுல உங்களுக்கு எதுவும் டயர்னஸ் இருந்துச்சு அப்படியே எந்த ஒரு இதையும் பார்க்காம ஒரு ஹெல்ப்பை கேட்டுட்டு நீங்க வந்து உங்களோட உயிரை முதல்ல காப்பாத்திக்கிட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரியான முயற்சிகளை வந்து ஈடுபடுங்க. இதை வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் எக்ஸ்பீரியன்ஸ் உள்ளவங்க வந்து போயிட்டு இருக்காங்க. பட் இன்எக்ஸ்பீரியன்ஸ்ல நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா என்னோட திறமையை ஏதாச்சும் ஒரு இது நான் சாதிக்கணும்னு சொல்லிட்டு இந்த மாதிரியான முயற்சிகளை வந்து எடுத்துட்டு இருக்காங்க. ஸோ உங்க எல்லாருக்கும் சொல்லிக்கிறது உங்க உயிரை முதல்ல பார்த்து காப்பாத்திக்கிங்க. நீங்க வந்து போறதுக்குன்னா அதுக்கான பர்ஃபெக்டான ஏற்பாடுகள் பண்ணிட்டு போங்க. நைட் டைம் டிராவல் பண்ணிட்டீங்கன்னா எப்படி எப்படிலாம் இருக்கணும்ன்ற நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்குங்க. எவ்வளவுதான் பெரிய ப்ரொஃபஷனல் ஆனாலும் ஒரு செகண்ட் வந்து பாத்தீங்கன்னா அவனோட வாழ்க்கையை வந்து மாறி போயிடும். அதற்கு இப்ப இந்த அஜாஸ் அண்ணாஸோட வாழ்க்கையை வந்து இப்ப எடுத்துக்கட்டா மாறி இருக்கு அப்படின்னு சொல்லாம அவரோட அச்சீவ்மெண்ட்டை வந்து இன்னும் சில தினங்கள்ல வந்து அச்சீவ் பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்லி அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ரொம்ப சந்தோஷமா சொல்லியிருக்காரு. ஆனா அந்த சந்தோஷமான செய்தியை சொல்லி முடிச்சதுக்கு அப்புறம் அவர் வந்து பாத்தீங்கன்னா அவங்களோட இல்ல. சோ அவருக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஆழ்ந்த இரங்கல்களை தெரிஞ்சுக்கலாம். உங்களோட இரங்கலையும் கீழே மறக்காம கமெண்ட் பண்ணிருங்க. நீங்க உங்க ஃப்ரெண்ட்ஸா இருக்கட்டும், உங்க தெரிஞ்சவங்களா இருக்கட்டும், யாரும் இந்த மாதிரி போனாங்கன்னா அவங்கள்ட்ட முக்கியமா சேஃப்டியா இருந்துக்க சொல்லி சொல்லுங்க. முடிஞ்ச அளவுக்கு உங்களால போக முடியுன்ற நம்பிக்கை இருந்துச்சு அப்படின்னா தைரியமா போங்க. பட் அதே நேரத்துல ரொம்ப உஷாராகவும் இருந்துக்குங்க. ஏன்னா இப்ப இவரோட இழப்பு அவரோட ஃபேமிலிக்கு வந்து ஃப்ரெண்ட்ஸுக்கும் வந்து பாத்தீங்கன்னா மிகப்பெரிய இழப்பா தான் இருக்கு. சோ முடிஞ்ச வரைக்கும் நீங்க போறீங்க கொஞ்சம் ஜாக்கிரதையாவே போங்க. உங்களோட சேஃப்டி ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா உங்களோட உயிர் உங்க ஃபேமிலிக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். சோ உங்களோட சாதனைகள்ல உங்களோட உயிரை வந்து இழந்துடாதீங்க. சோ இந்த வீடியோவை உங்க நண்பர்களுக்கும் மறக்காம ஷேர் பண்ணிடுங்க. இந்த வீடியோ பத்தின எதுவும் கருத்துக்கள் இருந்துச்சாலும் கீழே மறக்காம கமெண்ட் பண்ணிடுங்க. அடுத்த வீடியோல உங்களை சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.